ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், செகண்ட் சாமுவேல் சாப்டர் 11, 2 சாமுவேல் 11 அதிகாரம். இந்த டேவிட், கிங் டேவிட் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவருடைய கமாண்டர் யார்? ஜோவாப் அண்ட் ஹிஸ் ஆர்மி. இவங்க எல்லாரையும் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அமோனைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேட்டில் பண்ணி, அங்கே ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் பேர் ரப்பா. அந்த ரப்பாவை நீங்கள் என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த டேவிட் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டார். சரியா? அனுப்பிவிட்ட பிறகு இவர் தனியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அப்படியே மேலே டெரஸில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரூஃப் டாப்பில் மேலே நின்று அப்படியே ரவுண்டிங்கில் இருக்கும்போது அப்படியே மேலேருந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு விமன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாத்திங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது யார்? அவங்க பேர் பத்சேபால். அவங்க யார் அப்படின்னு சொன்னால், உரியாவின் மனைவி. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை அழைக்க வச்சு பாவம் செய்கிறார். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல அவர் செய்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இந்த பத்சேபால் அவங்க கன்சீவ் ஆகுறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இது தெரிஞ்ச டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆட்கள் அனுப்பி, சர்வன்ட்ஸ் அனுப்பி, இந்த பத்சேபால் ஹஸ்பண்ட் ஆகிய ஊரியாவை அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு விடுதார். நான் அவங்கள பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஊரியாவை மீட் பண்ண பிறகு டேவிட் என்ன கேட்குறாரு, ஜோவாப் எப்படி இருக்காங்க, நம்மளுடைய இந்த பேட்டலுக்குள்ள நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு முடித்த பிறகு இந்த ஊரியாவை மறுபடியும் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு அனுப்புகிறாரு. பட் ஊரியா என்ன பண்ணலை, அவர் வீட்டுக்கு போகாமல் அந்த பேலஸ்லேயே அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டு ஸ்டே பண்ணுறார். இப்போ இந்த ஊரியா வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்சதும் இமீடியட்டாக இந்த டேவிட் ஊரியாவை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் பண்ண வீட்டுக்கு போகல, நான் வந்துட்டு வீட்டுக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி உடனே இந்த ஊரியா ரிப்ளை பண்ணுறாரு. இப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்க்கு, இந்த ஜோவாப்பு, உங்களுடைய சர்வன்ஸு, இப்படி எல்லாருமே வெளியே இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நான் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரியா டேவிட்டுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. அப்போ டேவிட் அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாரு, ஓகே இப்படி தானே நீ சொல்கிற, அப்போ நீ என்ன பண்ணு, இன்றைக்கி நீ இங்கே ஸ்டே பண்ணு. அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே பேலஸ்லேயே தங்க சொல்லிட்டாரு. சரியா? இப்போ டேவிட் ஒரு ராங்கான ஒரு பிளான், என்ன பிளான், இந்த ஊரியாவை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு. இதுவும் ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியம். ஸோ இந்த டேவிட் என்ன மாதிரி பிளான் போடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த பேட்டில் ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஊரியாவை ஃப்ரண்ட் லைனில் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜோவாப்க்கு என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. உடனே இதை சொன்ன மாதிரியே இந்த ஜோவாப் என்ன பண்ணுறாரு, இந்த ஊரியாவை பேட்டில் டைமில் ஃப்ரண்ட் லைனில் ஓடும்பொழுது, ஸோ அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வரும்போது, இவங்களோட சோல்ஜர்ஸ் ப்ளஸ் இந்த ஊரியா எல்லோரும் என்ன ஆகிறாங்க, அந்த இடத்துல மடிந்து போகிறார்கள் அல்லது மரணத்தை சந்திக்கிறார்கள். இப்போ ஊரியா லைஃப் முடிஞ்சி, இப்போ இந்த செய்தியை யார் கேட்குறா, இந்த உரியாவின் ஒய்ஃப், அவங்க பேர் என்ன, பத்சேபால் அவங்க கேட்குறாங்க. கேட்ட பிறகு அவங்களால வேதனை தாங்க முடியலை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இளவு கொண்டாடுறாங்க அல்லது மோர்னிங் மோர்னிங் மோர்னிங். அவங்களால எந்த அளவுக்கு துக்கத்தை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துக்கத்தை வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நார்மலான ஸ்டேஜுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த டேவிட் என்ன பண்ணுறாரு, இந்த பத்சேபால தனக்கு மனைவியாக அல்லது தனக்கு ஒய்ஃபாக மாற்றிக்கொள்கிறார். ஸோ இந்த அதிகாரத்தில் கடைசி ஒரு வசனம் என்ன எழுதி சொன்னால், டேவிட் செஞ்ச இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. டேவிட்ஸ் ஆக்ஷன்ஸ் ஹேட் கிரேட்லி டிஸ்பிளீஸ்ட் டு த லார்ட். ஸோ இந்த சாப்டரில் இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து டேவிடுடைய காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கணும். அப்படின்னு தான் நமக்கு ஒரு கரெக்டான ட்ரூத் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் இதோட நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, நிப்பாட்டிடக்கூடாது. தொடர்ந்து இந்த ஸ்டோரியை நீங்கள் கண்டினியூ கேளுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டேவிட் தன்னுடைய ஹோலினஸ்ஸை இழந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஹோலினஸ்ஸை எந்த சூழ்நிலையிலையும் இழக்கக்கூடாது. ஸோ எப்படிப்பட்ட விதத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட சாத்தான் அவனுடைய தந்திரமான வேலைகளை காட்டலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தப்பிச்சு இருக்கணும். சரியா? ஒரு எக்ஸாம்பிளாக
ஒரு அனிமல் உண்டு. அந்த அனிமலுக்குள்ள ஃபர் மீன்ஸ் அது மேலே அந்த பஞ்சு பஞ்சு மாதிரி அந்த முடி இருக்கும். அந்த முடி வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விலை கூடுன அந்த கோட்லாம் பண்ணுவாங்க. அந்த அனிமல் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் எர்மைன், ERMINE. அந்த அனிமல் பேர் என்ன, எர்மைன். அதுக்குன்ட்டு சொல்லி ஒரு சின்ன வீடு மாதிரி அழகாக குழி தோண்டி அந்த இடத்துல அது என்ன பண்ணும், அது வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போது இதை ஹண்ட் பண்ணுறதுக்கு இல்லை இதை ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு வெளியே அப்படி இல்லைன்னா அந்த கூண்டுக்கு வெளியே அது இருக்கிற அந்த இதுக்கு வெளியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த டர்ட்டியான சகதி, சரியா, இந்த வேஸ்டான ரொம்ப அசிங்கமான இந்த மாதிரி டர்ட்டியான அந்த சகதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அனிமல் வாழ்கின்ற அந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை சுற்றி போடுறாங்க. இப்போ இந்த அனிமலுக்கு இந்த டர்ட்டியானதை பார்த்தாலே பிடிக்காது. அப்போ அது என்ன பண்ணும், வீட்டுக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் பட் அந்த அசிங்கத்தை பார்த்தா, அந்த டர்ட்டியான அந்த சகதியை பார்த்தா அதுக்கு உள்ளே போகிறதுக்கு மனசே வராது. என்ன சொல்லுது, என்னுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற அந்த மட்டு அந்த சகதி நான் என்ன பண்ண மாட்டேன், அது என் உடம்புல பட விட மாட்டேன், அதனால் நான் என் வீட்டுக்குள்ளே போகலைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற இடத்துக்கு நான் போகலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த எர்மைன் அப்படிங்கிற அந்த அனிமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை ட்ராப் பண்ணி ஹண்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே ஃபர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கோட் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக, கோட்டு தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எனவே இந்த அருமையான நாட்களில் இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல பட் நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த அசிங்கத்தை தாண்டி என் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், அந்த டர்ட்டியான பிளேஸ்க்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அனிமல் என்ன பண்ணுது, தன்னைத்தான் பலியாக ஒப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களிடமும் என்னிடமும் விரும்புவது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் விலை உயர்ந்த பாத்திரமாக இருப்பதை விட நாம் கிளீன் அல்லது தூய்மையான சுத்தமான பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. God is not looking for costly vessel, God is looking for holy vessel. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு சுத்தமான பரிசுத்தமான பாத்திரமாய் வாழ்ந்து திகழ்வோம். ஸோ பரிசுத்தமான வாழ்க்கையை நினைவுபடுத்தும் வண்ணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 Peter 1:15, பட் ஜஸ்ட் ஆஸ் ஹீ ஹூ கால் யூ இஸ் ஹோலி So be holy in all you do. 1 Peter 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஸோ ஆண்டவர் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ஹோலி, ஆண்டவர் பரிசுத்தமானவர். எனவே அவரை ஃபாலோ பண்ணுற நாமும் ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்தமான குட்டி பிள்ளைங்களா, குட்டி செல்லங்களா ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஜீவிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.